படித்தவங்க இப்போ நிறைய பேர் போவாங்க, போயிட்டு பெங்களூரு சென்னைன்னு வேலை பார்ப்பாங்க, ப்ரெஷரு டிப்ரெஷன் சொல்லி திடீர்னு வந்து உள்ளே இறங்கிடுறாங்க. என்ன கேட்டால் அதோட ப்ரெஷர் இதில் ஆயிடுவாங்க கடைசியில். அதாவது எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லுவாருங்க, மன்னனோட சொல்லி நல்லா இருந்து மாட்டோட சொல்லி நல்லா இல்லைன்னா மாட்டோட சொல்லி மன்னனை மயரமாக பிடுங்கன்னு கேட்பாரு எங்கள் அப்பா. அதாவது நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, நமக்கு நேரம் இல்லைன்னா தான் எல்லாமே நமக்கு ஃபால்ட்டாக இருக்குங்க. ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்றைக்கி வந்து பால் மாடுகள் வளர்ப்பில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பால் மாடுகள் வளர்ப்பாங்க, வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டதாரி இளைஞர் தான் வந்து இந்த ஃபார்மை ரன் பண்ணிகிட்ருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 10 மாடு 15 மாடு எப்படி வச்சு வளர்ப்பாங்க அந்த மாதிரி தான் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. மாடுகள் பராமரிப்பு பற்றின நிறையா தகவல் இருக்குது இந்த வீடியோவை, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மாட்டு ஃபார்ம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் அந்த மாட்டுகளை பராமரிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்ம் வைக்கிறதுல வந்து எந்த அளவுக்கு லாபம் இருக்குது, இந்த மாதிரி ஃபார்ம் வைக்கிறது எந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாடுகளினுடைய பராமரிப்பு நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும், அதை வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். அந்த கண்டுக்காதனால நிறையா பிரச்சனைகள் வரும். ஏன்னா சில ஃபார்ம்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாமல் கூட போகலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த ஃபார்மில் பார்க்க போகிறோம். இவர் நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன், ஒரு பட்டதாரி இளைஞர். அது இல்லாமல் இந்த பால் மாடுகள் கறவை மிஷின் இருக்குது பாருங்கள், அது கூட இவர் தயாரித்து செஞ்சிட்ருக்காரு. அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு தான் நான் இன்னி போட போகிறேன். இன்றைக்கி வந்து அவர்கிட்ட இந்த ஃபார்ம்னுடைய பராமரிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரவிக்குமாருங்க. பரிசக்கல், பாலக்காடு மாவட்டங்க, கேரள மாநிலம். இது கோயம்புத்தூர் ரோட் பாடலில் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியா. நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இருந்த ஒரு 6 வருஷம் வந்து கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சிஎன்சி ஆப்ரேட்டராக இருந்தேன் ஒரு கம்பெனியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டெய்லியும் போய் ஒரே வேலையை செஞ்சுட்டுருக்கிறது எனக்கு வெறுத்துருச்சு. சரி, கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் பண்ணலாமே. நம்ம குடும்பம் காலங்காலமாக மாடு வச்சு வளர்த்துறது, நானும் சரி நான் அந்த தொழிலுக்கு வந்துட்டேன். வந்து மாடு வச்சு பார்த்தேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் தெரியும், உள்ளே வந்தால் தான் தெரியும் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குதுன்னு. ஸ்டார்டிங் எடுத்தியுமே ஃபுல்லாக நிறைய மாடு வாங்கினேன். 6 வருஷம் முடிய போகுதுங்க, 7வது வருஷம் தொடங்க போகுது. 6 வருஷமாக முழுசாக நான் மாடு வச்சு வளர்த்திட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த காலங்காலமாக அப்பா மாடு வச்சுருந்தார். வீட்டில் எப்போவுமே 5 மாடு இருக்கும். தனியாக பார்க்க தொடங்கி 6 வருஷம் 6 வருஷம் ஆச்சு. வேலையை நிறுத்திட்டு இதை தான் பார்த்தேன். சரி, நம்ம சரி படித்தோம், சரி ஒரு கால்குலேஷன், ஒரு மாடு 5 லிட்டர் கறந்தால் போதும் ஒரு நேரத்துக்கு, 10 லிட்டர் கறந்தால் போதும் ஒரு நேரத்துக்கு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வந்தோம். நம்ம ரொம்ப கம்மியாக ஒரு 5 லிட்டர் கறந்தால் போதுங்கிற ஒரு கால்குலேஷன் தான் வந்தோம். அன்னைக்கு விலைவாசியெல்லாம் கரெக்டாக அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. கரெக்டாக நம்ம உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் 1 வருஷம் பொருளாதாரமும் அதே நிலையில் தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தவிடு ஃபீடு இந்த மாதிரி புண்ணாக்கி எல்லாமே விலை ஏறிடுச்சு. கரெக்டாக நம்ம 25 மாடு வாங்கி செட் பண்ணி வச்சுருந்தோம். 25ல் ஒன்றே தவிர்த்து இந்த மாட்டோட அம்மாவை தவிர்த்து வேறு எதுவுமே சனப்பிடிக்கல. சரி, அது என்னென்னு கேட்டோம்னா தேவைக்கு அதிகமான தீவனம் கொடுத்துட்ருந்தோம். ஆமாம், மாடு சாப்பிடும், சாணி மட்டும் ஒரு 50 வண்டி 100 வண்டி வரும் அந்தளவுக்கு போட்டுருந்துச்சு. வெறும் சாணி மட்டும் தான் மிஞ்சிச்சுன்னு வைங்களேன், ஒரு நமக்கு தெரியும் நம்ம குடும்பம் தான், நம்ம ஆதி ஃபஸ்ட்டுலேருந்தே வந்துட்டோம், மாட்டை பற்றி தான் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் வச்சது தான். அதுதான் தப்பு நம்ம பண்ணினது. கடைசியில் டாக்டர்கிட்ட போய் இது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும், மாடுனா என்ன, எப்படி அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் கரெக்டான தீவனம், கரெக்டான மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் எல்லாம் சினப்பிடிச்சது. அதுக்கப்புறம் சரி, ஒரே ஆள் வந்து இவ்வளோ மாடு பார்க்க முடியாது அப்படிங்கிறக்காக இப்போ அளவாக ஒரு 10-15 மாடு மட்டும் வச்சுருக்கேன். ஒரு ஆள் பார்க்குறதுக்கு இதுவே போதுமானது. எப்போவுமே மாட்டை நம்பி மட்டும் இருக்கக்கூடாது. மாடு ஒரு தொழில் பண்ணுறோம்னா விவசாயத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு வருமானம் இருக்கணும், இல்லைன்னா விவசாயம் சார்ந்து வேறு ஏதாச்சும் ஒரு தொழிலாவது பண்ணணும், இல்லைன்னா நமக்கு வருமானம் பண்ணக்கூடிய இன்னொரு தொழிலாவது இருக்கணும். இதை மட்டுமே நம்பி யாரும் பண்ணையில் வந்து இறங்கக்கூடாது. மாட்டை மட்டும் வச்சு நம்பி பண்ணனா ஒரு நேரத்தில் மாடு எல்லாமே சினப்பிடிச்சு நல்லா கறக்கும். ஒரு நேரத்தில் எல்லா மாடும் ஒரே மட்டாக சினப்பிடிச்சு ஒரே மட்டாக கண்ணு போடும். அந்த சினப்பிடிக்கிறதுக்கும் கண்ணு போடுறக்கு இடையில் வந்துட்டு மாடு எல்லாமே பால் வத்திடும். அந்த பால் வத்துற டைமில் வந்து குடும்பத்தை அவங்க இதை மட்டுமே நம்பி வந்தாங்கன்னா குடும்பத்தை வேறு எந்த டைரெக்ஷன் நகர்த்த முடியாது. வெளியிலேருந்து கடன் வாங்கி தான் இதுக்குள்ளே போடணும். சின்ன மாடு வளர்த்தேன் நான் நஷ்டமாயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மாடு வளர்க்குறதுல கரெக்டான அணுகுமுறை இருந்தால் மட்டும் மாடு வளர்த்தணும். படித்தவங்க இப்போ நிறைய பேர் போவாங்க, போயிட்டு பெங்களூரு சென்னைன்னு வேலை பார்ப்பாங்க, ப்ரெஷரு டிப்ரெஷன் சொல்லி திடீர்னு வந்து உள்ளே இறங்கிடுறாங்க. என்ன கேட்டால் அதோட ப்ரெஷர் இதில் ஆயிடுவாங்க கடைசியில். நல்ல முறைக்கு ஒரு மாடு வளர்த்துறது இப்படி, ஒரு மாடு வந்து வருஷத்துக்கு ஒரு குட்டி கரெக்டாக போகணும். மீறி போனால் 1 மாதம் 2 மாதம் தள்ளி போகலாம், வருஷக்கணக்கில் தள்ளி போய் குட்டி போட்டால் வெளில வந்துட்டு பண்ணை வந்து சக்ஸஸ் ஆகாதுங்க. ஏன்னா ஒரு மாடு வந்து கன்று போட்டுதுன்னா 3வது மாதம் சினப்பிடிக்கணும், 7வது மாதத்தில் பாலை வந்து சினப்படைச்சது வந்து 7வது மாதத்தில் பால் வத்த வைக்கணும்,
அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கேப் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கண்ணு போடும், திரும்ப பால் வந்துடும். கரெக்டாக நான் மூணாவது மாதத்தில் வந்து செனப்பிடிக்கிறது இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். இன்ஜெக்ஷன் போடணும். மாடு கத்தும், மாடு கத்தும், சில மாடுக்கு வந்து முறையடிக்கும், சில மாடுக்கு வந்து ஆட்டம் கட்டும். இந்த இதெல்லாம் சிமிட்டம் இருக்குது, இதை பார்த்து அது இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தால் தான் தெரியும். நம்ம இதுக்கு ரெண்டு ஆளை போட்டு, நான் மாடு வச்சுருக்கேன் ஆளை போட்டு நம்ம எங்கேயோ உட்காந்தனா ஆள்காரங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. சாணி வலிப்பாங்க, தீவனத்தை வைப்பாங்க, தண்ணி போடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. மாடை கண்ணு போட்டதுலேருந்து 6 மாதமானாலும் எந்த மாட்டுக்கு சனி ஊசி போட்டிருக்கோம், செனப்பிடிச்சிருக்காது. அந்த இது இருக்குது. நம்ம மாடு வச்சுருக்கோம்னா நம்ம குடும்பம், நமக்கு தெரிஞ்சு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் சொன்னீங்க 3 மாதம் அப்படின்னு, சிலர் வந்து 1 வருஷம் ஆகிதான் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன? அது ஒரு சில மாட்டோட தன்மை எப்படி இருக்குங்க. ஒரு சில மாடு நீண்டு கறந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஊசியே போடலினாலும் 20 மாதம் ஆனாலும் கறந்துகிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட இந்த மாடு ஒன்று, அந்த மாடு ஒன்று, அவங்க ஒரு மாடு இருக்குது. இந்த 3 மாடு அந்த தன்மையில் இருக்குது. எப்படி பார்த்தீங்க, இந்த மாடு போனைத்து ஒரு 20 மாதம் முடிஞ்சுதான் ஊசி போட்டு செனப்பிடிச்சதுங்க. இப்போ இது கண்ணு போட்டுமே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆகிருக்காச்சு. இது வந்து நேரம் 10-10 மாடு. இது வந்து 2ஆம் நீத்துங்க. அது வந்து தலைச்சங்கடேரி. அது கண்ணு போட்டு 9 மாதம் ஆச்சுங்க. அது இப்போ 8-8 லிட்டர் கறந்துட்டுருக்குங்க. இது எல்லாம் செனப்பிடிச்சது, பால் வத்திருச்சு. அந்த ஒன்று மட்டும் அதுவும் தலைச்சும் கிடையிறீங்க, 1 லிட்டர் கறக்குங்க. இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு ரொட்டேட்டாக பார்த்துட்டு வந்துடலாங்களா? காலையில் நம்ம 5 மணிக்கு இணைக்கிறோம்னா, இணைச்ச உடனே முதல்ல இந்த சாணியெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ண உடனே மாட்டுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்துட்டு சன்லைட் வந்திருக்காது. அதனால இந்த சாணியெல்லாம் ஒட்டிக்கிற சாணியெல்லாம் பச்சையாக தான் இருக்கும். தண்ணி வரும், ப்ரெஷர் மோட்டருக்கு எடுத்து அடிச்சோம்னா 10 நிமிஷத்தில் இந்த எல்லா மாட்டையும் கழுவிடலாம். 10-15 நிமிஷம் பூரா மாட்டையும் கழுவிடலாம். மாடு நீட்டாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலை கறந்துடலாம். பாலை கறந்து முடிச்ச உடனே தண்ணியை வச்சிடலாம். நம்ம டெய்லி மாட்டை கழுகுறதுனால 2-3 நேரம் கழுகுறதுனால, 2-3 நேரம் கழுகுறதால நாங்கள் ஒரே நேரம் தான் கழுவுறோங்க. ஆமாம், காலையில் மட்டும்தான் கழுவுவோம். மாட்டை வந்து வெளியில் அந்த பக்கம் கூட பிடிச்சி கட்ட மாட்டோம். மாடு இங்கேயே தான் நிற்கும். சாப்பாடு, தீவனம், எல்லாம் தண்ணி எல்லாமே இங்கேயே வந்துடும். நம்ம வெளியில் பிடிச்சிட்டு போகிறது, வெளியில் பிடிச்சி கட்டுறது, உள்ளே பிடிச்சி கட்டுறது வேலையே கிடையாது. நமக்கு இந்த வேலை வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30-9 மணி ஆகும்போது நாங்கள் வீட்டை விட்டே வெளியே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒருத்தன் தான் பார்ப்பேன். இந்த வேலையை முடிச்சு நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன். நான் வந்து பால் கறக்கிற மிஷின் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க, ஆர்கே அக்ரிடெக்கிங்னு. கழுவி முடித்து பாலை கறந்துட்டு தண்ணி வச்சுருவோங்க. தண்ணி வச்சதையும் பில்லு எடுத்து கொண்டு வந்து பச்சை பில்லு தான், 2 நேரமே பச்சை பில்லு தான் போடுவோம். 2 நேரமே அறுத்து போட்டுருவோம். ஒரு நேரம் நான் அறுத்து போட்டுருவேன், ஒரு நேரம் வீட்டில் அப்பா அம்மா அரைச்சிட்டு இருப்பேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பிடிச்சி விடி கூட இங்கே கிடையாதுங்க. 2 நேரம் பச்சை பில் மட்டும்தான் போடுறோங்க. வரத்தீவனம் இருந்தால் போடுவோம். அது இல்லாத நேரம் இப்போ காட்டில் தீவனம் இருக்குங்க. 2 ஏக்கரா பக்கம் பச்சை தீவனமே வச்சுருக்கோம். அதனால ஏதோ ஒரு மூலையில் வந்துக்கிட்டே இருக்கும். மரத்தீவனம் வந்துட்டு இல்லைங்கிற ஒரு குறைக்கு போடுறது தான். அது இன்னொன்று, நம்ம எங்காச்சும் அவசரமாக போகிறோம்னா வரத்தீவன் 2 கத்தையும் எடுத்து போட்டு போனோம்னா மாட்டுக்கு சாப்பிட்ருக்கோம். நம்ம இப்போ தீவனம் மார்க்கு போகிற 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னா அந்த டைம் வந்து முன்னாடியே போயிடல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரத்தீவனத்துக்கும் பசுந்தீவனத்துக்கும் போ பால் எவ்வளோ லிட்டர் டிஃப்ரெண்ட்? 10-10 கறக்குதுன்னா நம்ம வரத்தீவனம் போட்டால் 8 லிட்டர் தான் கறக்கும். மாடு 2 லிட்டர் கறக்கும், கம்மியாயிரும். 2 லிட்டர் கண்டிப்பாக கண்டிப்பாக. காலையில் உங்கள் வர்க் முடியும்? காலையில் ஒரு 8:30-9 மணிக்குள்ளே வர்க் முடிச்சிருவோங்க. காலையிலேயே 6 மணிக்கு சொசைட்டி கொண்டு போயிடுவோங்க. 6-7 சாயந்தரம் 6-7 கொண்டு போயிடுவோம். இது மாதிரி காலையிலையும் 1 நேரம் தான் தீவனம் கொடுப்போம், சாயந்தரம் 1 நேரம் தான் பசு தீவனம் கொடுப்போம். இடையிலலாம் தீவனம் கிடையாது. இப்போ இடையில உள்ளே போட்டிருக்க அதுவே என்ன சாப்பிட்ருக்குங்க. ஒரு மாட்டுக்கு வந்து 10-10 கறக்குதுன்னா அந்த மாட்டுக்கு ஒரு 20 கிலோ பச்சை தீவனம் கொடுக்கணும். வர தீவனம்னா ஒரு மாட்டுக்கு 4 கிலோ கொடுக்கணும் பச்சை தீவனம். 10-10 கறக்கக்கூடிய மாட்டுக்கு, அதுலேருந்து கம்மியாக கறக்கக்கூடிய மாட்டுக்கு அதுலேருந்து ஒரு 2 கிலோ கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம கொடுக்கறது பருத்தி கொட்டை புண்ணாக்கு கொடுக்குறேங்க, அது கொடுக்குறேங்க. பாலத்தோடுன்னு சொல்லுவாங்க, நெல்லிலிருந்து அரைச்சி வரக்கூடிய அந்த தீவனம் கொடுக்குறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காணி மாவு. ஆமாம், இது 3 ஐட்டம் மட்டும்தான் மாட்டு. ஆமாங்க, இது 3 ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க, தண்ணி ஊற்றி கலக்கி நல்லா கலக்கி கொடுத்துருவோங்க. ஒரு மாட்டுக்கு 1 நேரத்துக்கு 5.5 கிலோ கொடுப்போங்க. ஆமாம், மக்காணி மாவு 1.5 கிலோ, பருத்தி கட்டை கரெக்டாக 1 கிலோ கொடுப்போங்க. புண்ணாக்கு, பருத்தி கட்டை புண்ணாக்கு 1 கிலோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலத்தோடு ஒரு 3 கிலோ 3.5 கிலோ கொடுப்போங்க. இதெல்லாம் கொடுத்தாலே போதும். ஆ, கொடுத்தும் போதும். 2 நேரம் கொடுத்துருவோம். நீர் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்தா நீர் வேஸ்ட் கொடுத்தால் பால் கறக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, பால் குடிக்கிறாங்க. இந்த பால் வந்து நீர் வேஸ்ட் கொடுத்தா அந்த பால் தயிராக்கி சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி வலுவல்னு இருக்குங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் அது போட்டு பார்த்ததாங்க. இன்னும் போட்டு பார்க்காம ஒரு ரிசல்ட் சொல்லக்கூடாது. பால் தயிர் ஊற்றி பண்ணி வச்சிருந்தாலும் அந்த தயிர் வந்து முடக்க வாசம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி வாசம் அடிக்குங்க. டீயில் ஊற்றி குடித்தாலும் அந்த டீயே ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்க. நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணனது தான். பின்ன வேண்டாம், நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, அதே மாதிரி தானே எல்லா பக்கமும் இருப்பாங்க. நம்ம காசு காசைப்பட்டு அதெல்லாம் கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி வாங்கி போடுறதுக்கு இல்லைங்க.
நம்ம எப்பவுமே இந்த தீவனத்தை கொடுக்குறேங்க. ஃபீடு வந்து கண்ணூட்டிக்கு மட்டும் கொடுப்போம். ஏன்னு கேட்டோம்னா ஃபீடு கொடுத்தோம்னா கண்ணூட்டி வந்துட்டு நல்லா கொழு கொழுன்னு வளருங்க. பார்த்தீங்கன்னா இந்த கண்ணூட்டிக்கு 8 to 9 months தான் ஆகுது இந்த கண்ணூட்டி. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாதத்துலேயே ஊசிக்கு வந்துடுங்க. 1 மாதத்துலேயே நம்ம வந்து நீ போட்டுருவோம். ஆமாம், ஊசி போட்டுருவோம். எவ்வளோ கொடுப்பீங்க இந்த கண்ணுக்குட்டிக்கெல்லாம் ஃபீடு? இது வந்து இப்போ 1 கிலோ கொடுத்துட்டு இருக்குங்க, 1 நேரத்துக்கு 1 கிலோ கொடுத்துட்டு இருக்கு. ஆமாங்க, 1 மாதம் மீறி போன 1 மாதத்தில் பருவத்துக்கு வந்துருங்க, அதுக்கப்புறம் ஊசி போட்டுருவோம். அப்படியெல்லாம் இல்லைங்க, அது அதுவே ஃபெல்லட் மட்டுமே தனியாக கொடுக்குறீங்களும் இருக்காங்க, அதை தவிர்த்து வேறு எதுவுமே கொடுக்கணும். நம்ம இது எல்லா இப்போ மற்ற தீவனத்தை கூட சேர்த்து அதுவும் 1 கப்பு சேர்த்து கொடுத்துருவோம். அது 1 கிலோ வருங்க, 1 கப்பு 1 கிலோ வருங்க, அளந்து கொடுத்துருவோங்க. அப்போது என்ன ஆகுன்னா சிலர் வந்துட்டு 20 மாதம் முடிஞ்சு ஊசி போடுவாங்க, அதெல்லாம் வளர்த்துறது வந்துட்டு நஷ்டம் தான். 20 மாதம் ஒரு மாட்டுக்கு தீவனம் குடிக்கிறது பார்த்தோம்னா நம்ம அதுக்கு போய் ஒரு மாடியை வாங்கிட்டு வந்துடலாம். 1 வருஷம் வளர்த்துறது நம்ம காசு எடுத்து வச்சாலே ஒரு மாடு வாங்கிடலான்னு வைங்களே. போட்டு எத்தனை வருஷத்தில் அது வந்து அந்த பருவத்துக்கு வரும்? இந்த பெரிய மாடாக இருக்கு இல்லைங்களா, இந்த மாடு வந்துட்டு 8.5 மாதத்தில் பருவத்துக்கு வந்து குட்டி ஓட்டுதுங்க. 3 மாதத்தில் பால் நிறுத்தின கண்ணுக்குட்டி தான் இது. சரி, இந்த கண்ணுக்குட்டியில் 3 மாதத்தில் பால் நிறுத்தி இந்த நம்ம கொடுக்குற தீவனத்திலேயே வந்தது தான் இந்த கண்ணுக்குட்டி. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாடுமே வந்து நம்ம வீட்டிலேயே பிறந்த மாடுக்கு தான், வாங்கின மாடுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய மாடு மட்டும்தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்குறத நிறுத்திட்டோம். ஆமாம், வெளியிலேருந்து வாங்கிட்டு தான் நிறைய பிரச்சனை வருது, அதில் செல்லு பிரச்சனை வருது. ஆமாங்க, சில பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஆமாங்க, காங்கிரீட் நல்லது, மேட்டு நல்லதுங்களா? மேட்டு நல்லதுங்க, நல்லது. மேட்டு நம்ம போடலாம், மேட்டு வாங்கி வச்சிருக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்குது, தெரியுதுங்களா? ஆமாம், இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா தண்ணி நல்லா வடிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணணுங்க. ஆமாம், காங்கிரீட் போடணும். இது என்ன மாடு புளியாக்கிருச்சு, சில மாட்டுக்கு வந்து புண்ணாகும் சைடில் இதில் படுத்தா. நம்ம மாட்டுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லை, சில மாடு கால் தாங்கும். மேட் இல்லாமல் இருந்தால் காங்கிரீட் தரையில் தான் மாடுக கால் தாங்கும். நம்ம மாட்டுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, கால் தாங்கிறதோ இல்லை இப்போ சைடில் புண்ணாகிறதோ அது எதுவுமே இல்லை. அதனால சரி அது ஒரு அசால்ட்டாக விட்டுட்டாங்க. ஆனால் வாங்கி வச்சிருக்கோம், எடுத்து போட்டுருவோம் கூடிய சீக்கிரத்தில். வந்து நம்ம இப்போ கட்டியே வச்சிருக்கிறனால கால் குழம்புகள்லாம் வந்து இது வரும், புது வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏதாச்சும் ஒரு காயமாயிருச்சுன்னா மட்டும் அதில் வந்து இந்த ஈச்சைக்கு போகிறது இல்லைங்களா, அது வந்து முட்டை வச்சுட்டு போயிருங்க, அதில் அப்படியே புழு உற்பத்தி ஆயிருங்க. ப்ளீச்சிங் பவுடர் ஓடுவாங்க வழுக்காமக்கிறதுக்கு, அதுவே கிருமி நாசினியும் தான் கூட, இந்த பாசத்தையும் அதை அரிச்சிட்டு போயிடும். சிலர் வந்துட்டு மடி கழுவுறது கூட கொஞ்சம் கெமிக்கல் யூஸ் பண்ணி கழுவுவாங்க. ஓ, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஃபஸ்ட்டாக வாங்கின மாடு அப்படின்னா, ஃபஸ்ட்டாக வாங்கின மாடுனா இதோட அம்மா தான் ஃபஸ்ட்டு வாங்கின மாடு. இதோட அம்மா, இது என்ன? இது வந்து இதோட அம்மா வந்து ஒரு நாட்டு ரகம் கிராஸு. அப்போது அதுலேருந்து வந்ததாக இது, அதனால கொம்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியும். ஆமாங்க, இதோட அம்மா நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க, சின்ன மாடாக தான் இருக்குங்க. ஆனால் 2 நேரம் அளவாக தான் சாப்பிடுவோம், 7-7 லிட்டர் அளவாக கறந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மாடு வந்து மடி வீக்கம் வந்து போயிடுச்சுங்க. ஸ்டார்டிங்கில் அப்போ நம்ம ஃபீடு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோங்க, அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே நிறுத்திட்டோங்க. இப்போ எதுக்குமே மடி வீக்கங்கிற பிரச்சனையும் நம்ம பண்ணையில் இல்லை. பால் கறந்ததையும் கீழே படுத்து வச்சு கூடாது அப்படின்னு அது இருக்குங்க. மாடு கறந்ததையும் படுத்ததுன்னா அந்த தோரம் காம்பில் இருக்கக்கூடிய தோரம் ஓப்பன் ஆயிருக்குங்க, கீழே இருக்கக்கூடிய கிருமி அந்த காம்பில் உள்ள படுக்கலாம் விட மாட்டேங்க. ஆ, படுக்கணும், அதை தண்ணி வச்சுருங்களேன், பாலை கறந்தது தண்ணி வச்சுருவோம். தண்ணி வச்சு தண்ணி குடிச்சு நிற்குங்களா, அதுக்குள்ளேயே நம்ம பாலை கொண்டு போய் ஊற்றிட்டு வந்து பில்லறது கொண்டு போட்டுருவோம். அப்போ நின்றுருக்கு, இப்போ காலையிலேருந்து சொல்லப்போனால் இது படுக்கவே இல்லை. ஒரு HF ரைட்டி தானுங்க. ஆமாம், HF தானுங்க. இந்த மாடுங்க இது வந்து காரி மாடும். இல்லைங்க, இது ஜெர்சி. இது இது மூணுமே ஜெர்சி ரகத்துக்கு படுங்க. ஆமாங்க, இல்லை இல்லைங்க, எல்லாம் ஜெர்சி தானுங்க. நம்ம தீவனம் வந்து கரெக்டாக கொடுக்கணுங்க. காலையில் வந்து 7 மணிக்கு தண்ணி வைக்கிறோன்னா 8 மணிக்கு தீவனம் போட்டுடணும். அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு தண்ணி வைக்கிறோம்னா 6 மணிக்கு தீவனம் போட்டுடணும். இப்படி பண்ணும்போது 2 நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் குறையாது. டெய்லியும் பாலோட வித்தியாசம் வந்து 1.5 லிட்டருக்குள்ளே தான் இருக்கும். டெய்லி 1 40 லிட்டர் பால் ஊற்றுறீங்கன்னா அந்த 40 லிட்டரே தான் வருங்க. இந்த தீவனம் போடுறது காலையில் 1 நாள் வந்து 8 மணிக்கு போட்டு அடுத்த நாள் வந்து 10 மணிக்கு போட்டோம்னா அந்த வித்தியாசம் காணிக்குங்க. ஏன்னா அது மாடு சாப்பிட்டு உள்ளே போய் ஜீரண மாதிரி பாலாக குறிப்பிட்ட டைம் எடுக்கு இல்லைங்களா. பால் கறந்ததையுமே நீங்கள் தீவனத்தை போட்டு. ஆமாம், பால் கறந்ததுமே தண்ணி வச்சு தீவனம் போட்டுருவோங்க. அப்போ மாடும் படுக்காதுங்க, நோய் மடி நோய் வர்றதும் கம்மியாகுங்க. பால் பண்ணி தொடங்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காருன்னா சடனாக வேலையை விட்டுட்டு உடனே இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கவே வேணாம். ஏன்னு கேட்டால் இதில் கொஞ்சம் அனுபவம் ஆகணும். முதல்ல 4 மாட்டை வாங்கி வளர்த்தணும், வேலையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். 4 மாடு பார்க்குறதுக்கு அதிகபட்சம் காலையில் 1 மணி நேரம் போதும்.
அவர் டெய்லி காலையில் 6 மணிக்கு நினைக்கிறாங்க 5 மணிக்கு நினைச்சு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். இந்த வேலையை பார்த்துக்கலாம். வீட்டில் சப்போர்ட் கால் இருக்கணும். ஆமாம், அப்படி இருக்குன்னா எடுத்து பார்த்துட்டு போயிக்கலாங்க. திடீர்னு விட்டுட்டு வந்து நான் நிறைய மாடு வாங்கி பார்க்குறேன், இதுக்குள்ளேயே நிற்க போகிறேன்னா, அவர் ஆள் வச்சு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அவர் கூடன்னு பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளம் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் மாடு வாங்கி கட்டிட்டு எனக்கு ஆளுக்கு பார்த்துக்குவாங்க அப்படின்னா அவர் பண்ணுறப்ப என்ன பண்ணாலும் சரி அவருக்கு கடைசியில் நஷ்டம்தான் வறுமை ஒழிய லாபங்கிறது வராது. அவரும் கூட நின்று பார்க்கணும். டெய்லியும் இந்த மாடு இன்றைக்கி வந்து ஹீட்டுக்கு வந்திருக்கா, இன்றைக்கி ஊசி போடணுமா, இந்த மாடு என்றைக்கு கண்ணு போடும், நைட்டில் கண்ணு போடுமா. ஆளுங்க நைட்டில் இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் எதுவும் நைட்டில் இருப்பாங்க. இப்போ நம்ம எதுவும் நைட்டில் இருக்கணும் நம்ம பார்க்குறோம்னா கண்ணு போட்டுதா பிடிச்சி கொண்டு போய் வெளியே கட்டி அதை பராமரித்து உள்ள கொண்டு கட்டணும், கண் ஊட்டிக்கு பால் ஊட்ட வைக்கணும். இது எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம மாடு வாங்கி கட்டிட்டேன்னு சொல்லி நம்ம போய் வீட்டில் கம்மன் இருந்துட்டு நம்ம வெளியில் சுற்றிட்டு இருந்தோம்னா இந்த துணியெல்லாம் போட்டிருக்கிறதே இப்படி இருக்கும்போது வெளியில் போகும்போது வரும்போது நம்ம மாட்டு வேலைக்குன்னு இறங்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒர்க்கிங் ட்ரெஸ் போட்டு அந்த வேலைக்கும் பார்க்கணும். நம்ம அதை விட்டுட்டு நான் படிச்சுட்டேன், நான் சாணி வலிக்க மாட்டேன். நான் எப்படி இருந்தேன்னா சாணி என் கையில் பட்டால் 3 தடவை சோப் போட்டு கழுவுவேன். நான் ஸ்கூல் போகிற காலத்துலலாம் வந்து சாணி எல்லா வீட்டில் எல்லா தோட்டத்தில் எல்லா வேலையும் பார்ப்பேன். சாணி வலிக்க மாட்டேன், மாட்டு கயிறு பிடிக்க மாட்டேன். ஏதாச்சும் ஒரு நேரம் இல்லை அப்பா அம்மா போய் அவங்க காட்டில் தக்காளி அது இதுன்னு வச்சுருப்பாங்க, போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சாணி வலித்து மாட்டுக்கு தனியாக செஞ்சோனாங்கன்னா வந்து வலிக்கும்போது சாணி கையில் பட்டுருச்சுனால ஒரு 2 டைம் 3 டைம் சோப் போட்டு கழுவேன். அந்தளவுக்கு இருந்தேன். கடைசியில் இதுதான் வாழ்க்கைன்னு வரும்போது நமக்கு அதெல்லாம் பெருசாக தெரியறதில்லை. மாடுகளுக்கு வந்து இந்த கால்சியம் டானிக் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கணுங்களா? கண்டிப்பாக கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த மாடுகளை இங்கேயே கட்டிக்கிறது நம்ம அறுத்துக்கொண்டது போடுற பிள்ளை மட்டும்தான் சாப்பிடும். டெய்லி ஒரே வகையான பிள்ளை மட்டும்தான் சாப்பிடுதுங்க. டெய்லி ஒரே மருத்துவ தண்ணி கொடுக்குறோம். அதுக்கு வெளியிலேருந்து வேறு ஐட்டம் எதுவுமே சாப்பிட்டு அதுக்கு வந்து உடம்புல கால்சியம் சத்தெல்லாம் கூடாதுங்க. கால்சியம் டான
இன்றைக்கி நம்ம மாடும் நல்லாயிருக்கும், மாட்டுக்கே அந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பொடி மட்டும் வாங்கி கொடுத்தோம்னா போதும், பொடியோ லிக்யூடோ. ஆமாங்க, பவுடரும் இருக்குது, அது லிக்யூட் டைப்லேயும் இருக்குங்க. நம்ம தீவனத்துலேயே வர மாதிரி எதுவும் கிடையாது. தீவனத்துலேயே வர்ற மாதிரினா, ஏன் இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் காடுன்னு சொல்லுவாங்க, அந்த காட்டிலும் பார்த்தீங்கன்னா போடுற பில்லு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்சியம் சத்தம் உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சொல்லப்போனோம்னா அந்த மாதிரி செஞ்சேரி மலை அந்த பகுதி ஏரியாவிலாம் பார்த்தோம்னா அந்த மண் ஜாஸ்தி இருக்குது. அங்கேருந்து வாங்கிக்கொண்டு நீங்கள் கட்டிட்டு அந்த மாட்டுக்கு உடம்புல கால்சியம் கம்மியாயிருங்க. நம்ம ஏன்னா இந்த ஏரியாவில் அந்த சுண்ணாம்பு சத்து எதுவுமே கிடையாது. இங்கெல்லாம் செம்மண் காடு, மணல் காடு இப்படி தான் இருக்குங்க. அதில் இருக்கக்கூடிய பில்லத்தை அறுத்து போடுறோம், அதனால இங்கெல்லாம் சுத்தமாக கால்சியம் கிடையாது. பில்லு மட்டும் நம்ம கொட்டுற சாணிக்கு வளருங்க. ஆமாங்க, அதுக்கப்புறம் அறுத்து போடுறோம், வருஷம் வருஷம் சாணி கொட்டுறோம், வளருது, அறுத்து போடுறோம். வேறு எந்த சத்துமே அது கிடையாது. கண்டிப்பாக அது கொடுத்தா மட்டும்தான் செனப்பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. சிலர் வந்து செனப்பிடிக்கிறது இல்லை, செனப்பிடிக்கிறதுலேயும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷமாக ஊசி ஓட்டிருக்கிறேன், மாடு செனப்பிடிக்கிறதுலையும்பாங்க. அவங்க ஊசி மட்டும் போட்டால் செனப்பிடிக்கவே பிடிக்காது எப்போவுமே. ஆமாம், இந்த இந்த மாடு ஸ்டார்டிங்லேருந்து 20 மாதம் ஆயிடுச்சு செனப்பிடிக்கிறதுக்கு. அப்புறம் டாக்டர்கிட்டலாம் கேட்டு அவங்க சொன்ன ஊசி மருந்து இதெல்லாம் கொடுத்து தான் போட்டதுங்க. ஃபார்ம் தொடங்கணும் அப்படின்னா குறைஞ்சது எத்தனை சென்ட் இடம் வேணும் மாட்டு பண்ணை தொடங்க? எனக்கு தெரிய ஒரு சென்ட் கணக்கில் இடம் இருந்தால் வெறும் மாட்டை மட்டும் வாங்கி கட்டிக்கலாங்க. தீவனமெல்லாம் வெளியிலேருந்து வாங்கி போடுறதுக்கு என்ன சொல்கிறது, விவசாயிக்கு 1 ரூபா லாபம் கிடைக்காது. எல்லாமே வெளியிலேருந்து வாங்கி போட்டு பால் கறந்து ஊற்றணும்னா விவசாயிக்கு 1 ரூபா லாபம் இருக்காது. கறக்கும் போது ஏன்னா ஒரு எல்லாம் போக ஒரு 10,000-15,000 வரும் இந்தளவுக்கு மாட்டுக்கே வச்சுக்கோங்க. எல்லாமே தீவனம் வெளியிலேருந்து வாங்கிட்டோம்னா பூரா காசு வெளியில் தான் நம்ம கொடுத்தாகணும். இதே பால் வத்தம் போது நம்ம வெளியிலேருந்து கடன் வாங்கி உள்ளே போடணும். தோட்டம் இருக்கிறவங்க மட்டும்தான் மாடு வைக்கணும். அதெல்லாம் மாடு வச்சா வந்து நஷ்டத்தில் தான் முடியுங்க. வாங்கி தீவனம் போட்டால் நஷ்டத்தில் தான் முடியுங்க. இப்போது ஒரு மினிமம் ஒரு 5 மாடு வச்சுருக்காங்கன்னா 1 ஏக்கரா காடாவது இருக்கும், 1 ஏக்கரா அரை ஏக்கராவது இருக்கணும். பில்லு பில்லு ஏன்னா வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம தோட்டத்தில் இருக்கிற பில்லை தான் எடுத்து போடணும். அந்த மாதிரி ஒரு வசதியாக இருக்கணும். மாடுகள் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா எப்படி தேர்ந்தெடுக்கணுங்க? இப்போ ஒரு மாடு வந்து எந்த மாடு நல்லா கறக்கக்கூடிய மாடு, ஒரு சில மாடு நல்லா கறக்கும் ஆனால் 3 மாதத்துலேயே பால் வத்திடும். பால் வத்திடுனா 3 மாதத்தில் செனையூசி போட்டதையுமே மாடு வந்து பால் வத்த தொடங்கிடும். அது 7வது மாதம் நம்ம பால் நிறுத்துறதுக்குள்ளே மாடு தானாகவே வந்துட்டு பால் வத்தி போயிடும். அதோடய குட்டிக்கு அதே தன்மை தான் இருக்கும். நம்ம அந்த மாதிரி மாட்டிலேருந்து குட்டியை நிறுத்தவே கூடாது. இப்போ இந்த மாடலில் நீண்டு கறக்கக்கூடிய மாடு, இப்போ இதிலிருந்து குட்டி நிறுத்தினா இது இது அம்மா, இதோட தன்மை தான் இதோட கண்ணுக்குட்டிக்கு இருக்குங்க. 90% இதோட தன்மை கண்ணுக்குட்டிக்கு இருக்கும், அதனால் தாராளம் அந்த மாதிரி நிறுத்தலாம். அப்போ அந்த மாதிரி நம்ம நிறுத்தும் போது எல்லா மாடுமே நல்லா கறக்கக்கூடிய மாடாக இருக்கும். செனை பிடிக்கலினாலும் பிரச்சனை இல்லை. போன டைம் பார்த்திங்கன்னா இது 20 மாதம் ஆகிதான் செனை பிடிச்சிது. அதுவரை இது வந்து நேரம் 10-10 கறக்கக்கூடிய மாடுங்க, 2 நேரம் அதேமாதிரி கறந்துகிட்டே இருந்து. இப்போ இதோட குட்டிக்கு அதேமாதிரி தன்மை இருந்துன்னா மாடு செனை பிடிக்கலினாலும் பண்ணையும் தாங்குங்க, இல்லைன்னா மாட்டு பண்ணை வச்சுருக்கிறது வந்து தாக்கு பிடிக்காது. 10 மாதத்துலேயே பால் வத்திடும் எல்லா மாடுமே. நம்ம அப்படி வைக்கும்போது எல்லா மாடுமே 10 மாதத்தில் பால் வத்திருச்சுன்னா
நமக்கு வந்துட்டு பண்ண அதுக்கப்புறம் வாங்கி வெளியிலேருந்து கடன் பண்ணி தான் வெளியிலேருந்து வாங்கி தான் உள்ளே போடணும். ஹெச்எஃப் நல்லதா இல்லை ஜெர்சி நல்லதா சிந்து நல்லதா எது நல்லா எல்லாமே இருக்கணுங்க. எல்லாமே இருக்கு. ஆமாங்க, இது வந்து ஃபேட் மீட்டர் வராது. அந்த மாதிரி மாடலெலாம் நல்லா ஃபேட் மீட்டர் வரும். ஆமாம், நம்ம பாலை கொண்டு போய் ஊற்றும்போது நம்ம பால் மட்டும் ரேட் வரல அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டு காலிங்க. எல்லா மாடும் கலப்பாக இருந்ததுன்னா எல்லா மா பால் புழங்க போகும்போது நம்ம நார்மலான விலை கிடைக்குங்க. எல்லாமே இந்த மாதிரி ரகமான இடத்துல இந்த மாடலில் ஏறி கரக்கூடிய மாடுங்க, ஆனால் ஃபேட் மீட்டரில் கம்மியாக வருங்க. அந்த மாதிரி மாடெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கரக்கூடிய மாடுங்க, ஆனால் நல்லா ரேட் கிடைக்கக்கூடியதுங்க. இதெல்லாம் கலந்து ஊற்றும்போது நமக்கும் தெரியாதுங்க, லிட்டருக்கு லிட்டரும் போகுங்க, ஒரு மரியாதைக்கான ஒரு பணமும் வருங்க. மாட்டுக்கு சுழி பார்க்கறது, சுழி வந்து நிறையா பேர் வந்து ஐயோ இந்த சுழியா அந்த சுழியா அசம சுழியா இது ஆகாது அப்படின்ட்டு, அது வந்து உங்கள் ஃபேமிலி அதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்க, சுழியெல்லாம் பார்க்கவே மாட்டேங்க. அது மாதிரி எதாவது அரைச்சி ஒரு மாடு ரெண்டு மாடு ஆசைக்கு வாங்கி வைக்கிறாங்கன்னா அவங்க சுழி பார்க்கலாம். பண்ணையத்தில் இவ்வளோ மாடு இருக்குது, இப்போ இது வந்து அசம சுழியில் ஒரு குட்டி ஓட்டுதுன்னா இந்த அதெல்லாம் கண்டிப்பாக நிறுத்த தான் செய்வேன், விற்க மாட்டேன். ஏன்னா இது நல்லா கறக்கூடிய மாடு, அதை விட அதோட குட்டி நல்லா தான் கறக்கும். இன்னொன்று எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த அசோ சுழி உள்ளது மகத்தில் சுழி உள்ளது அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாடு தான் நல்லா கறக்குங்க, அந்த மாடு தான் சுழியேடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தவறான விஷயம் தான். அதை எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லுவாருங்க, மண்ணனோட சுழி நல்லா இருந்து மாட்டோட சுழி நல்லா இல்லைன்னா மாட்டோட சுழி மண்ணனை மயரமாக பிடுங்குன்னு கேட்பார் எங்கள் அப்பா. அதாவது நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, நமக்கு நேரம் இல்லைன்னா தான் எல்லாமே நமக்கு ஃபால்ட்டாக இருக்குங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்மில் பார்த்துருப்பீங்க, நம்ம தம்பி ரகுகுமார் வந்து சொல்லியிருப்பார், தெளிவாக சொல்லியிருப்பார், மாடு வந்து எப்படியெல்லாம் வளர்க்கணும் அதை வந்து எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். சுழியை பற்றி சொல்லியிருந்தார் தம்பி, சுழி வந்து மாட்டுக்கு சுழி சரியில்லை அப்படின்னு சொன்னால் நேரம் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார். அது வந்து ஒரு சரியான கருத்து தான் அவரோடது. ஏன்னா நம்மளுடைய நேரம் சரியில்லை, நம்ம சரியாக ஒர்க் பண்ணாமல் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், ஆனால் வந்து அந்த தப்பை வந்து மாட்டு மேலே போட்டு மாட்டுக்கு துணி சரியில்லை நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப தவறான கருத்து அப்படிங்கிறது தம்பி சொல்லியிருந்தார். ஒரு ஃபார்ம் வைக்கிறதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு நிறையா தகவல் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.